வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல செயல்களும் நல்ல சொற்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார். சோபனா தினே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா, உங்ககிட்ட தெய்வ சக்தி இருக்குது அப்படின்றத ரெண்டு விஷயம் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாங்க. நீங்கள் தெய்வ சக்தி உடையவர் அப்படின்றத கண்டுபிடிக்கிற ரெண்டு விஷயம் என்னன்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் நல்ல சக்தி அப்படி இல்லைன்னா கெட்ட சக்தி, இந்த இரண்டுமே இருக்குங்க. அது அந்தந்த சூழ்நிலைக்கேற்ற மாதிரி வெளிப்படுவது உண்டு. எல்லா சமயங்கள்லேயும் எல்லாராலேயும் நல்லவங்களாக இருக்கவே முடியாதுங்க. உங்களுடைய சூழ்நிலை தான் உங்களை அந்த நேரத்தில் எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்றத நிர்ணயிக்குது. இது எல்லோரும் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இவற்றை கடந்தும் ஒரு சிலரிடம் மட்டும் தெய்வீக சக்தி அதிகமாக இருக்கும். இப்படி தெய்வீக சக்தி நிறைந்தவர்களுக்கு எந்த மாதிரியான அறிகுறிகள் தென்படும் அப்படின்றதையும், நீங்கள் தெய்வீக சக்தி உடையவர் தானா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான வீடியோ தாங்க இது. தெய்வீக சக்தி உடையவர்கள் எப்போதுமே தன்னைத்தானே பெருமைப்பட்டு கொள்வதே கிடையாது. நான் இப்படி தெரியுமா, நான் அப்படி தெரியுமா என்றெல்லாம் தற்புகழ்ச்சி கொள்ளவே மாட்டாங்க. எளிமையான தோற்றத்துடனும் நல்ல முக அம்சம் கொண்ட தெய்வீக கலையும் இயல்பாகவே இவங்க முகத்தில் தென்படுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் செடி கொடி அப்படி இல்லைன்னா மரத்தை நட்டு வச்சிங்க அப்படின்னா அது வேகமாக செழித்து வளரணுங்க. அப்படி எல்லோருக்கும் அவ்வளோ எளிதாக மரம் செடி கொடி மரம் நட்டு வச்சா உடனே வந்து விடுவது கிடையாதுங்க. ஆனால் ஒரு சிலருடைய கைகளில் நீங்கள் எதை நட்டு வச்சாலும் அது விறுவிறுப்பான நல்ல செழிப்புடன் வளர்ந்துவிடும். யாராவது இப்படி நல்ல கைராசிக்காரர்களாக இருக்கும்போது அவர்களை கைராசியானவர்கள் அப்படின்னு கூறுவாங்க. ஆனால் அவர்கள் ராசியானவர்கள் என்பதை விட தெய்வீக சக்தி கொண்டவர்கள் என்பது தான் அர்த்தங்க. தெய்வீக சக்தி உங்களிடம் இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய கைகளில் நட்டு வைக்கும் சிறு விதை கூட விருட்சமாக நல்லா வளர்ந்துடுங்க. தெய்வீக ஆற்றல் இல்லாதவர்களுடைய கைகளில் என்னத்தான் நல்ல விதையை பார்த்து நட்டு வச்சா கூட அதிலிருந்து ஒரு பலனையும் நீங்கள் அனுபவிக்கவே முடியாது. இதுதான் தெய்வீக சக்தி உடையவர்களுக்கும் தெய்வீக சக்தி அற்றவர்களுக்கும் இருக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசமாக கருதப்படுதுங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து அமைதியாக தியானம் செய்கிறீங்க அப்படின்னா கண்களை இறுக்கமாக மூடிக்கோங்க. ஒரு 10 நிமிடம் அப்படியே காத்துருங்க. உங்களுடைய கண்களில் தோன்றும் வெளிச்சமானது நல்ல வெண்மையான நிறத்தில் இருந்தது அப்படின்னா நீங்கள் தெய்வீக சக்தி உடையவர் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அல்லது அதற்கு பதிலாக வெளிச்சம் வந்து உடைஞ்சி செதறி மஞ்சள் நிறத்தில் தோன்றினாலும் நீங்கள் தெய்வீக சக்தி உடையவர் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கருப்படைந்த நிறம் அப்படி இல்லைன்னா இருளடைந்த நிறம், இருட்டான அடர்ந்த நிறம் இது மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு தெய்வீக சக்தி இல்லை அப்படின்றது அர்த்தங்க. இது மட்டும்தானா அப்படின்னா இது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதன் தன் தெய்வீக சக்தி உடையவர் என்பதை முழுமையாக மனம் உருகி இறைவனை சரணடையும் போது தான் தனக்கு தானே உணர்ந்து கொள்கிறான். நீங்கள் மனமுருகி வேண்டும்போது இறைவன் உங்களுடன் இருப்பதை நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் தெய்வீக சக்தி உடையவர் என்பதையும் தெய்வீக அருள் உங்களிடம் இருக்கிறது என்பதையும் அறிந்துக்கலாங்க. இந்த வீடியோவில் நான் 2 அறிகுறிகளை பற்றி சொல்லியிருக்கேன். இந்த 2 அறிகுறிகள் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்றத கீழே கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி தெய்வீக சக்தி உடையவர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான நிறைய அறிகுறிகள் இருக்குங்க. அதை நான் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ண போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ்களை மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாருக்காவது செடி நட்டு வச்சோன்னே வந்துருது அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அவங்களுக்குள்ளே இருக்கிற தெய்வீக சக்தியை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன். அன்பே தெய்வம், நற்றுணையாவது நமச்சிவாயமே, திருச்சிற்றம்பலம்.